விருந்தோம்பல்ல வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து சோயா சாஸ் எதுவுமே சில்லி சாஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸில் செஞ்சு காட்டுறேன். அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க 2-3 தடவை. இப்போ இதுக்கு காய்கறிகள் பார்த்துருவோம். வெங்காயத்தாள் பச்சை பகுதிகள் கொஞ்சம், அப்புறம் செல்லரி தண்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயத்தாளில் இருக்க வெள்ளை பகுதி கொஞ்சம், அப்புறம் குடமிளகா கொஞ்சம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணும்னு இல்லை ஃப்ரைட் ரைஸுக்கு. அப்புறம் கேரட்டு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், ரெண்டையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதி வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துருவோம். பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறதை விட ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி சாதம் வடித்து செய்யும் போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல உதிராகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ சாதம் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சாதம் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 90% வெந்திருக்கணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடணும். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிச்சோடனே இந்த கேரட்டையும் பீன்ஸையும் முதல்ல கொஞ்சம் நல்லா கொதிக்க தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி பிளான்ச் செஞ்சு கேரட் பீன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறம் மாறாமல் நல்லாயிருக்கும். நம்ம டேரெக்டாக சேர்க்குறத விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, லேசாக அந்த கொதிக்க தண்ணியில் போட்டு தண்ணியை வடிகட்டிக்கோங்க. இப்போ அரிசியும் இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து. நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இதை பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிப்போம். நல்ல ஒரு அடிகனமான நல்ல ஆழமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நல்ல எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஃபஸ்ட்டு ஹை ஹீட்லேயே வச்சு எல்லாம் செஞ்சிடணும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெங்காயத்தாள் வெள்ளையை சேர்த்துட்டு வெள்ளை பகுதியை சேர்த்துட்டு அப்புறம் செல்லரி தண்டுகள். இந்த செல்லரி தண்டு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். ஆனால் நல்லா நீங்கள் கிடச்சிதுன்னா நீங்கள் சேர்த்து பாருங்கள். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ ரெண்டையும் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோசு அப்புறம் குடமிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வேகமாக செய்யணும். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இதை கருகவும் விடக்கூடாது, அதே சமயத்தில் ஹீட் நல்லா ஹையாக வச்சுட்டு கொஞ்சம் கடகடன்னு எல்லாத்தையும் வதக்கிடணும். குடமிளகாயும் சேர்த்துட்டு நம்ம இந்த ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துட்டு டக்குன்னு வேகமாக இது பண்ணிடுங்க, வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல அடிகனமான சட்டி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா வேகமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சம் போல் சர்க்கரை, அது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல். மற்றபடி சோயா சாஸு வினிகர் எதுவுமே தேவையில்லை இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. இது வந்து நாங்கள் கேரளா போயிருக்கும்போது ஒரு செஃப் எனக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறத்துலேருந்து அதே மெத்தடில் தான் செஞ்சு பார்க்குறேன். நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து நீங்கள் சாதம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா போதும், சர்க்கரை நிறைய சேர்த்துடக்கூடாது. அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு. இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துட்டு உடனே கடகட ரொம்ப நேரமும் சாதத்தை போட்டுட்டு கிளறக்கூடாது. சாதத்தை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த சாதம் வந்து காயோடு மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம இப்போ சாதத்தை சேர்த்துருவோம். மெயினாக நீங்கள் சாதம் வந்து ஓவராக குக் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரைட் ரைஸோட டெக்ஸ்டரே மாறிடும். சாதம்லாம் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு உடஞ்சிரும். கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதையும் சேர்த்துட்டு இப்போ மெதுவாக கிளறுங்க. இப்போ ஹீட் எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ஹையில் தான் இருக்கணும். நல்லா வேகமாக கொஞ்சம் கடகடன்னு கிளறிடுங்க. இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் உப்பு எதுவும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்த பிறகு நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக எல்லாமே சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பிளான்ச் செஞ்சு போட்டிருக்கனால கேரட் பீன்ஸ் நேரம் மாறாமல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டேரெக்டாக சேர்க்குறத விட டேரெக்டாக சேர்க்கும் போது என்னென்னா பீன்ஸ் கேரட்டு கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் ஆகும். அதனால் நிறமும் மாறிடு, கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட் படி செஞ்சு பாருங்கள். இனிமேட்டு எல்லாேருக்கும் இந்த மெத்தட் வந்து ஒரு ஃபேவரேட்டான மெத்தடாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.